உங்களுக்காக சென்னை டிரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் டிவி. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் கீழ இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. அசத்தல் டிவி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வீடியோஸ் ஆன் தி வே. பை. அடேலு குண்டல வாடா, நீ கோபால் ரூபத்தல வாடா, நீ வந்ததானே பொழைப்ப நானே. விருப்பம் கோரிக்கை என்ன கோபாலு கோபாலு. அம்மாவாச அன்னிக்கு பண்ணி கரிய தாராண்டா, அத வேண்டான்னு சொன்னா குரங்குறத்தோ தாராண்டா. என்ன கடத்திட்டு போனவனுக்கு மூஞ்சல்ல மீச, காப்பாத்த வந்தவருக்கு அதை விட மீச கேடா மீச. கோபால் வருவார், கோபால் போவார், வருவதும் போவதும் தெரியாது. புளிப்பாலும் எனக்கு வேணா, எளிப்பாலும் எனக்கு வேணா, கோபாலு வந்தா மட்டும் போதுமே, கோபாலு மட்டும் வந்தா போதுமே. தந்தானை கண்ட கறி தின்னேனே, வயிற்று வழி அருவி போல போகுதே போகுதே. பாலு வருவாரு என்ன கூட்டிட்டு போவாரு. ஓகே ஜீனு, ரொம்ப சூப்பர். அதாவது கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுல நம்ம அசத்தல் மன்னர்களை தவிர வேறு யாருமே கிடையாது. எம்எஸ் விஸ்வநாதன் இதில் பன்னிகேரிய போகிறான்னு, ஏன்னா நான் மலரும் நினைவுகளாக போயிட்டேன். மலர் நமக்கு இந்த முள்ளம் பன்னிகறி போட்டேன். மசல் வந்து பொல்லா சூடு. அது வந்து நீ பார்த்தேன்னா, அது நீ போய் இந்த புல்வெளியில் முயல் வந்து இந்த யூரின் போகும் பாரு, அப்போ நீ அந்த முயல் மாத்திரம் யூரின் போன இடத்த நீ அடுத்த நாள் காலையில் பாரு, அது அப்படியே பொசு பொசுன்னு அப்படியே ஹீட்டில் அப்படியே வெந்துடும் அந்த இது. அதை சாப்பிட்டோம்னா மனுஷ உடம்பு என்ன ஆகுறது? நீ உனக்கு ஒன்றும் இல்லையா, நீ ஏதாவது ஒரு நோய் வந்தால் நீ ஊரில் போய் பார்த்துக்குவே. எனக்கு நோய் வந்தால் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாகி போகும்ல, அதனால் நான் சாப்பிடல, நீ சாப்பிடு, நீ சாப்பிடுனா வேணாப்பா, என்றைக்கு சனினியோ அதை விட நான் வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவேன். உலக தொலைக்காட்சியாம் சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, வாரம் வாரம் எங்களை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கும் நடுவர்கள் மதன் பாபு மற்றும் சிட்டிபாபு சார் அவர்களுக்கும், மற்றும் தொகுப்பாளி மகேஸ்வரி அவர்களுக்கும், மற்றும் இந்த நிகழ்ச்சியை நேரடியாக காண வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர், நெற்றிக்கண் திறப்பதும் குற்றம் குற்றமே என்று பத்திரிகை உலகில் முடிசூழா மன்னனாக திகழ் கொண்டிருக்கும் ஆசிரியர் நக்கீரன் கோபால் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று சார் நிகழ்ச்சிக்கு போகலாமா சார்? நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒன்று செஞ்சு ஓகே 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 வாங்க. ஈரோடு ஜீனோ, வணக்கம் சார். நீங்கள் ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்று செஞ்சு அசத்துறீங்க. ஒரு வாட்டி ரஜினிகாந்த் மாதிரி வரீங்க, ஒரு தடவை பாடி அசத்துறீங்க, ஒரு வாட்டி மிமிக்ரி பண்ணுறீங்க. இன்றைக்கி என்ன செஞ்சு அசத்த போகிறீங்க சார்? இன்றைக்கி வந்து நான் மிமிக்ரி பண்ணலாம் தான் இருந்தேன். இன்றைக்கி சிறப்பு விருந்தினர் சார் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அவருக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன் சார். ஒரு பாட்டு கான்செப்ட். ஆ, பாடி அசத்திருங்க. ஓகே சார். ஆ ஆ ஓகே ஓகே, சூப்பர். என்ன கான்செப்ட் அது சார்? வந்து அதாவது நம்ம வீரப்பன் யாரும் மறக்கவே முடியாது, அவர் ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகரை கடத்திட்டு போனார். அப்போ வந்து நம்ம ஆசிரியர் நக்கீரன் கோபால் சார் போய் காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து ஒரு நிறைய ஒரு பத்திரிகை முழுவதும் உலகம் முழுவதும் பேசப்பட்ட ஒரு பரபரப்பான ஒரு நியூஸு. ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு கன்னட நடிகரை விட்டுட்டு ஒரு கற்பனையாக, ஒரு விபரீத கற்பனையாக, ஒரு நகைச்சுவைக்காக நம்ம திரைப்பட பின்னணி பாடகர் இசையமைப்பாளர்கள் இவங்களெல்லாம் வீரப்பன் கடத்திட்டு போனால் அவங்க போய் எப்படி காட்டுக்குள்ளே நகைச்சுவை பாடிருப்பாங்க அப்படிங்கிற சின்ன கற்பனை சார். ஓகே ஓகே ஜீனு, அசத்துங்க. ஓகே 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 ஜீனு, கான்செப்டே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அசத்துங்க. இப்போ முதல்ல யார் வீரப்பன் கடத்திட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, இசைஞான இளையராஜா அவர்களை வீரப்பன் கடத்திட்டு போனால் அவர் போய் எப்படி காட்டுக்குள்ள வந்து நகைச்சுவை பாடியிருப்பார் அப்படிங்கிற சின்ன கற்பனை. சொர்க்கமே என்றாலும் அது வீரப்பன் காடாகுமா, அது எந்த காடு என்றாலும் அது அந்தியூர்க்கு ஈடாகுமா,
பழமேடு பள்ளம் ஏறி இறங்கி காளும் வழிக்களைய சொர்க்கவே என்றாலும் அது வீரப்பன் காடாகுமா அது எந்த காடு என்றாலும் அந்தியூர் காட்டுக்கு ஈடாகுமா யான புள்ளி சத்தம் கேக்கு இங்கு நித்தம் அதை கம்போஸ் பண்ண பொட்டி இல்லையே உடம்பு கறி சூப்பும் புள்ளி மானும் சாப்பிடும் திங்க எனக்கு மனசு இல்லையே காலையில எழுந்து பட்டம் ஒண்ணு போட்டு கும்பிட ஒரு கோயில் இல்லையே அழையேழு குண்டல வாடா நீ கோபால் ரூபத்துல வாடா நீ வந்தாதானே பொழைப்ப நானே சொர்க்கமே என்றாலும் அது வீரப்பன் காடாகுமா அது எந்த காடு என்றாலும் அந்தியூர் காட்டுக்கு ஈடாகுமா நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான ஒரு இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் சாரை கடத்திட்டு போனா அவர் போய் எப்படி பாடிட்டு பாரு சின்ன கற்பனை இதோ கலர் கூட மாறி போச்சு வீரப்பன் கோரிக்கை என்ன ஆச்சு கோபாலு இவன் கூட்டாளியோடு சேர்ந்து என்ன கும்மி அடிக்கிற நம்பு சீக்கிரம் கூட்டிட்டு போங்க வந்து கோபாலு கோபாலு அம்மாவாச அன்னைக்கு பண்ணி கரிய தாராண்டா அத வேண்டான்னு சொன்னா குரங்குறத்தோ தாராண்டா வீட்டில டேஸ்டா தின்னி அட வேற என்ன பாவத்தை செஞ்சே வீரப்ப நில்லுன்னா நின்னி ஏ சோகத்தை பாட்டுல சொன்னி வீரப்பா வீரப்பா பெசப்பாம்பு உன்னை வந்து கடிக்காதோ கடிக்காதோ சிக்கன் குன்யா உன்னை வந்து தாக்காதோ தாக்காதோ தன்னான நன்றி அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த பாடகர் அழகான பாடகர் ஹரிகரன் சாரை கடத்திருப்பா அவர் போய் எப்படி பாடியிருப்பாரு அப்படின்னு சொன்ன கற்பனை இதோ அவன் விடுவானா அவன் விடுவானா அவன் விடுவானா அவன் விடுவானா என்ன கடத்தி போன அந்த மீசக்கார பாவி விடுவானா ரெண்டு மீன் வாங்கி ஒரு கோட்டர் அடிக்க என்ன விடுவானா என்ன கடத்திட்டு போனவனுக்கு மூஞ்சல்ல மீச காப்பாத்த வந்தவருக்கு அதை விட மீச கேடா மீச கேடா மீசடா ஓட்டா ஓட்டா தாடி வெட்னா மீசடா கடத்தி சென்ற என்னை வெளியில் விடுவானோ இல்லை சுடுவானோ உன்னை வந்து காப்பாத்த நக்கீர கோவாலு வருவாரு அவர் வருவாரு இந்த மீசக்கார பாவி அதிரடி பட வந்து பிடிக்காதோ பிடிக்காதோ கேடா மீச கேடா மீசடா ஊட்டா தாடி வெட்னா மீசடா நன்றி அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இவர் வந்து ஜெமினிக்கு பாடினார்னா இவர் தான் ஜெமினி கணேசனுக்கு பாடுறாரா இல்லை ஜெமினி இவருக்கு பாடுறாருங்கிற அப்பதமான ஒரு பழைய பாடகர் பி பி ஸ்ரீனிவாஸ் அவரை கடத்திட்டு போனால் அவரு போய் எப்படி பாடிருப்பாரு அப்படின்னு சின்ன கற்பனை இதோ நானோ வீரப்பன் கைது என் வாழ்நாள் போனது பாது நானோ வீரப்பன் கைது என் வாழ்நாள் போனது பாது கோபால் வரும்
மனசு மட்டும் வக்கலைனா என்னை சுடுவாரோ நினைப்பதெல்லாம் நடந்து விட்டா தெய்வம் ஏதுமில்லை நடப்பதையே நினைத்து விட்டால் அமைதி என்றுமில்லை நன்றி 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 அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வித்தியாசமான ஒரு பாடகரை கடத்திருப்போம் எப்படி இருக்கு பாருங்க பார்த்தா சிஎஸ் ஜெயராமன் சிஎஸ் ஜெயராமன் சாரை கடத்திருப்போம் அவரு போய் எப்படி காட்டுக்குள்ள வந்து பாடியிருப்பாரு அப்படின்னு சின்ன கற்பனை இதோ தன்னோடும் யானையோடும் விளையாடும் வீரபணே கண்ணோடும் யானையோடும் விளையாடும் வீரபணி போனை சுமீஷ ஊமிஷையழக மீஷையழக கண்ணோடும் யானையோடும் விளையாடும் வீரபணே புளிப்பாலு எனக்கு வேணா எழிப்பாலு எனக்கு வேணா கோபாலு வந்தா மட்டும் போதுமே கோபாலு மட்டும் வந்தா போதுமே தந்தானை கண்ட கறி தின்னேனே வயிற்று வழி அருவி போல போகுதே 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 கோபாலு கோபாலு நீங்க வந்தா நானும் இங்கே போலச்சி பாப்புறேன் ஆஹா எனையோடும் கண்ணோடும் விளையாடும் வீரபணே நன்றி இறுதியா இன்னொரு வித்தியாசமான ஒரு பாடகர் மலேசியா வாசுதேவனை கடத்திட்டு போனால் அங்கே எப்படி அவர் பாடிப்பேன் பாருங்கள் சார் அவரை காட்டுக்குள்ளே கடத்திட்டு போனப்போ ஒரு கொசு ஒன்று கடிச்சிருச்சு அவர் மலேசியா வாசுதேவன் என்ன பண்ணாருன்னா மலேரியா அட்டாக் ஆயிடுச்சு இப்போ மலேசியா வாசுதேவன் மாறி மலேரியா வாசுதேவன் பாடியிருந்தார்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சின்ன கற்பனை இது கோபாலு வருவாரோ என்ன கூட்டி போவாரோ குருவியே சுட்டுட்டானுங்களா கோபாலு கோபாலு எதுலேருந்து வர சார் குருவியே சுட்டுட்டானுங்களா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சுமா சார் குருவியிலேருந்தா சார் குருவியிலேருந்து ஓகே ஓகே கோபா கோபாலு கோபாலு வருவாரோ குருவியே சுட்டுட்டானுங்களா ஓகே சார் சாரி சார் ஓகே சார் கோபாலு வருவாரோ கூட்டி கிட்டு போவாரோ
குருவிய சுட்டுட்டானுங்களா கோபாலு இங்க வந்து பாப்பாரு கூட்டிட்டு போவாரு என்னையும் பாப்பாரு கோபாலு வருவாரு கூட்டிட்டு போவாரு அது அந்த இடத்துல கொஞ்சம் அழுது இருக்க சார் ரிதம் நிறுத்திக்கலாம் சார் கோபாலு வருவாரு என்ன கூட்டிட்டு போவாரு நன்றி 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 ஓகே ஜினு ரொம்ப சூப்பர் அதாவது கெஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுல நம்ம அசத்தல் மன்னர்களை தவிர வேறு யாருமே கிடையாது எந்த கெஸ்ட்டு வந்தாலும் அவங்கள வச்சு உடனே அவங்களுக்கு தெரியாது நீங்கள் காலையில் இங்கே வருவீங்கன்னு ஷூட்டிங்க்கு நீங்கள் வர போகிறீங்கன்னு தெரியாது நீங்கள் சீட்டுக்கு வந்த அப்புறம் இமீடியட்டாக ரெடி பண்ணி உங்களை பற்றி அதான் நான் முதல்ல சொல்லும்போது சொன்ன பாருங்க அதாவது இதற்கு இணை இது தான் வேறு ஒன்றும் கிடையாது அசத்தல் டிவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பை